زنداباد 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 جاي 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 بيم جاي بيم جاي بيم جاي 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 بيم جاي بيم جاي بيم لا 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 سلام لا سلام لا سلام لا 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 سلام لا سلام لا سلام இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காகவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தவறான வழியிலே செல்லக்கூடாது என் இனம் அழியக்கூடாது என் இனம் முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் உங்களோடு இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த AYF-னுடைய கொடியை தன் தோளிலே சுமந்து தங்க வயலுக்கே இனி இது ஓங்கி பறக்கும் தங்க வயலில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை இந்த கொடி தட்டி கேட்கும் என்கின்ற வீர வழக்கத்தோடு தலைமையேற்று இந்த அணி திரட்டி இந்த இளைஞர்களை சென்டர் டேங் பிளாக்குக்கு இந்த நாட்டிற்கே தலித்தின மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் பாடுபட்ட பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர முழக்கமிட்டு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாநாட்டினுடைய இளம் தலைவர் தோழர் ராஜன் அவர்களே இந்த மாநாட்டு பந்தலிலே அமர்ந்திருக்கின்ற அவருக்கு இடதுகரமாகவும் வலதுகரமாகவும் இந்த மாநாட்டினுடைய அடுத்த கட்டத்தை தங்க வயலிலே எடுத்து செல்வதற்காக அவர் பக்கத்திலே அமர்ந்திருக்கின்ற தோழினா சாவர வரைக்கும் அவனே இருக்க மாட்டான் அடுத்த தலைமுறையை சமூக போராட்டத்திற்கு வழிவகுக்கக்கூடிய பொறுப்பை இங்கே வழங்க அமர்ந்திருக்கின்ற தோழர் ரஞ்சித் அவர்களே இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து தோழர் ராஜன் அவர்களோடு இணைந்து இந்த மாநாட்டை சீரும் சிறப்புமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிற தோழர் ஸ்ரீகுமார் அவர்களே தோழர் இந்த மாநாட்டினுடைய கொடியை ஏற்றி வைத்து இந்த மாநாட்டிலே எனக்கு பிறகு கன்னட மொழியிலே உரையாற்ற இருக்கின்ற தோழர் சந்தோஷ் அவர்கள் கர்நாடக மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே இந்த மாநாட்டிலே கோலார் தங்கவயலுக்கு நன்கு அறிமுகமான முக்கியமாக டெல்லி ஜந்தர் மந்தரிலே சன் டிவியிலே பார்த்திருப்பீர்கள் ஒரு வீரமிக்க இளைஞன் முழக்கமிடுகிறார் அந்த இளைஞர்தான் தோழர் ஹரீஷ் பாலா அவர்கள் அவர்கள் உங்கள் மத்தியிலே பேசி அமர்ந்திருக்கின்றார் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இங்கே அமர்ந்திருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நான் நினைக்கிறேன் 18 வயது நிரம்பி 21 வயதுக்குள் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்கள் இங்கே இருக்கிறீர்கள் 25 வயதுக்கு தங்க வயலுடைய சுரங்க பகுதியினுடைய அவலங்களை அரசினுடைய காதிற்கு செவிடுகளிலே வீரம் செறிந்த வழக்கத்தை ஏற்படுத்தியது இந்த AYF 2003 இன்னைக்கு 18 வயசு இருப்பீங்க இன்னைக்கு 2024 நீங்க சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்திலே இதே சவுத் பிளான் பிளாக்ல இருந்து கெனடிஸ் பகுதியிலிருந்து தங்க வயல் பகுதியில் இருக்கக்கூடிய என்டி பிளாக்ல இருந்து இன்னைக்கு கில்பர்ட்ஸ்ல இருந்து மாரிக்குப்பத்தில இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு கோலார் தங்க வயலிலே நகர சபையின் மீது கழிவுகளை கொட்டி வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தி கர்நாடக அரசையே திரும்பி பார்க்க வைத்தது கக்குசை எடுத்துன்னு போய் கமிஷனர் கார் மேல கொட்டி எங்க மைனிங் பகுதியில் இருக்கக்கூடிய கக்கூசுகளை கிளீன் பண்ணுன்னு சொல்லி வீரன் செறிந்த போராட்டத்தை நடத்தி தடியடி வாங்கி அதுல நான் இன்னைக்கு லாயரு ஆனா அன்னைக்கு நான் கூட கோர்ட்ல குற்றவாளி
போராளி கூண்ட ஒரு அக்யூஸ்டா நின்னு இந்த போராட்டத்தை நடத்தினால கைது செய்யப்பட்டு வெளியே வந்தவன் தான் இந்த ஜோதிபாஸ். அது எந்த கொடியை தூக்கி அப்படின்னு சொன்னா இந்த ஏஐஎஃப் நுடைய கொடியை தூக்கி. அரசு ஹாஸ்பிட்டல் சரியில்லைன்னு சொல்லி ராஜன் சொன்னார். 2004லயே இந்த மருத்துவமனை சரியில்லைன்னு சொல்லி மருத்துவமனைக்கு பூட்டு போட்டு சீலு வச்சு கைதியாகி வீரன் செறிந்த போராட்டத்தை தங்க வயலிலே நடத்தியது ஏஐஎஃப் தான். இன்னைக்கு குப்பை தொட்டி இருக்குது, வந்து மைனிங்ல அட்லீஸ்ட் செடி வெட்டுறான் சொன்னா அன்னைக்கு சுக்கம் சுகாதாரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தியது ஏஐஎஃப் தான். இன்னைக்கு கேஜிஎஃப்ல டபுள் ரோடு வந்து 2006ல நான் டபுள் போட்டேன், நான் டபுள் ரோடு போட்டேன், மண்ணின் மைந்தன் என்ன விட்டா யாரு இந்த ஊர்ல டபுள் ரோடு போடல அப்படின்னு ஒரு பெரிய அரசியல் நடந்துச்சு. ஆனா அன்னைக்கு குண்டும் குழியுமான ரோடு இருந்துச்சு, இன்னைக்கு இருக்குது. அந்த ரோடுகளை சீரமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாத்து நடும் போராட்டத்தை நடத்தி கைதியாகி வீரச்சரிந்த போராட்டத்தை நடத்தியது இந்த ஏஐஎஃப் தான். அதுக்கு பிறகுதான் இந்த ஊர்ல அட்லீஸ்ட் சல்டானா சர்க்கிள் வரைக்கும் ஒரு டபுள் ரோடோ இந்த மன்னன் கிளினிக் வரைக்கும் ஒரு துண்டு டபுள் ரோடோ வந்தது ஏஐஎஃப்னுடைய வீரம் செறிந்த போராட்டம் தான். தங்க சுரங்க பிரச்சனைக்காக தொடர்ந்து இளைஞர்களை ஒன்று திரட்டி குரல் கொடுத்ததோ இந்த ஏஐஎஃப் தான். அப்போ இந்த ஊர்ல 20 வருஷத்துக்கு முன்னாடியே வீரம் செறிந்த போராட்டங்களை நடத்தி தங்க வயல் மக்களுடைய நெஞ்சிலே இடம் பதித்ததுதான் இந்த ஏஐஎஃப். அன்றைக்கு இந்த ஏஐஎஃப்னுடைய அமைப்பில் இருந்து போராட்டங்களை நடத்திய நான் இன்னைக்கு இந்த மாநாட்டை வாழ்த்த வந்திருக்கின்றேன். வாழ்த்து என்கின்ற போது இன்னைக்கு ராஜன் என்னென்ன பிரச்சனைன்றதெல்லாம் வந்து நம்ம மத்தியத்தில் சொன்னார். லைன்ல நம்ம ஏரியாவில் பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே நாம அன்னைக்கே விநாயகர் எல்லாம் வச்சு கொண்டாட்டோம். அன்னைக்கே மாதாவுக்கு செலவு வச்சு அன்னைக்கே நான் மாதா நம்ம வட்டாரத்தில் நாம கடவுள் மேலகிற பச்சிலையும் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் வலியுறுத்தி அந்த நேரத்துக்கு நாம ஒன்று திரண்டு நம்ம காசை போட்டு நம்ம சந்தோஷத்துக்காக ஊர் திருவிழான்ற பேர்ல நாம நம்ம பகுதிக்காக நடத்தப்பட்டதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். அதே நேரத்தில் தங்க வயல்ல சமூக சிந்தனையோடு இன்னைக்கு அம்பேத்கரிஸ்டுகள் இன்னைக்கு அப்படிப்பட்ட சமூக சீர்திருத்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட நடத்தினது நம்மளுடைய கலாச்சாரம். தட்டி வீடு இருந்துச்சு, தட்டி வீட்டுக்கு போராட்டம் பண்ணி சீட்டு வீடு வந்துச்சு, சீட்டு வீடுக்கு போராட்டம் பண்ணி காங்கிரீட் வீடு வந்துச்சு. இன்னைக்கு அந்த வீடு நமக்கு சொந்தமா, நாம வாழ்ந்து நிற்கிறோமே அந்த வீடுகள் இன்றைக்கு சொந்தமா? இந்த மாநாட்டில் அது விவாதிக்கப்படும். இந்த வீடுகள் நமக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்த வேண்டியது நமது கடமை. இன்னைக்கு இளைஞர்கள் உன் அப்பாவை பார்த்து நீ கேட்கிற, நீ என்ன சேர்த்து வச்ச, இதான் நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு, நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற எனக்கு சொல்றான். ஆனா உன் ஃப்ரெண்டு கிராமத்திலிருந்து வர்றவன், உன் கூட படிக்கிறவன், எங்க அப்பா எனக்கு ஜமீன் வச்சுங்கிறாரு, எங்க அப்பா எனக்கு போர் போட்டு கொடுத்துருக்கிறாரு, எங்க அப்பா இன்னைக்கு மாங்காய் தோட்டம் புளியங்காய் தோட்டம் எல்லாமே இன்னைக்கு இருக்குது அப்படின்ற சொத்துக்கள் இன்றைக்கு இருக்குது. ஆனா தங்க சுரங்க பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன சொத்து இருக்கிறது என்று சொன்னால், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடிசை தான் உன்னுடைய சொத்து. நீதிமன்றம் 23 ஆண்டுகளுக்கு முன்னே
இந்த வீடுகள் சொந்தமாக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு இருந்தும் கூட இன்று வரை அந்த வீடுகள் நமக்கு சொந்தமில்லை. இதை எதிர்த்து போராட வேண்டியது யார்? சினிமாக்கு போறோம், விஜய் படத்தை பார்க்கிறோம், ஒரு சமூக போராட்டத்தினுடைய கதையை நல்லா கேட்கிற, உன்னிப்பா கேட்கிற, அதை பார்க்கிற. போராட்டத்தை சினிமாவில் மட்டும்தான் பார்த்து உணர வேண்டியதல்ல போராட்டம். அதை இன்றைக்கு நடைமுறையிலே நடத்தி போராடி இந்த வீடுகளை சொந்தமாக்க வேண்டும் என்று குரல் கொடுக்க வேண்டியது கூட இன்றைக்கு இளைஞர்களுடைய கடமை. இன்னைக்கு ஏறி வயப்புல நீ ஏன் சேரணும்? ஏறி வயப்பு உனக்கு என்ன கொடுக்க போகுது? ஒன்னும் கிடையாது. இன்னைக்கு பகத்சிங்க பத்தி பேசுறோம், சேகவாராவை பத்தி இன்னைக்கு பேசுறேன். வண்டியில அவர் யாருன்னே தெரியல, நல்லா இருக்கிறாரு, சுற்றி வச்சு வாயில கேப் போட்டுக்கிறாரு, ஸ்டார் வச்சுக்கிறாரு, ஹீரோ ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சேகவாராவை டிஷர்ட்லயும் வண்டிலையும் இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு வச்சு இருக்கிறீங்க. யார் அந்த சேகவாரா? எதற்காக அந்த சேகவாராவை இன்றைக்கு இளைஞர்கள் தி ஐகான் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் சொல்லி இன்னைக்கு பனியன்ல போட்டுங்கிற வண்டியில வச்சு இருக்கிற அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். உலகத்துல எந்த நாடெல்லாம் எந்த மக்கள் எல்லாம் அடிமைகளாக இருக்கிறார்களோ அந்த அடிமைகளைக்காக குரல் கொடுக்கிற அந்த நாடெல்லாம் என்னுடைய தாய் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சேகுவாரா இன்னைக்கு சொன்னார். சேகுவாரா, இளைஞர்கள் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் யாருக்கும் அடிமைகள் அல்ல. அவர்களுக்கு இன்னைக்கு நம்ம நினைக்கிற இலவசம் குக்கர் இலவசம், இன்னைக்கு ஒவ்வொன்றும் இலவசத்தை கொடுத்து இன்னைக்கு ஓட்டு கேட்கிறான். ஆனா இன்னைக்கு MBBS சீட்டை உன்னால இலவசமா வாங்க முடியுமா? என்ஜினியரிங் காலேஜ் சீட்டை உன்னால இலவசமா வாங்க முடியுமா? நர்சிங் காலேஜ் சீட்டை உன்னால இலவசமா வாங்க முடியுமா? வேலை வாங்க முடியுமா? இந்த நாட்டில் வேலை வாய்ப்பை இலவசமா வாங்க முடியுமா? ஆனா கியூபா என்கின்ற ஒரு நாடு, அந்த கியூபா நாட்டினுடைய விடுதலைக்காக அமெரிக்காவை எதிர்த்து போராடிய வீரன் சேகுமாரா, அந்த நாட்டில் இன்னைக்கு MBBS இலவசம், மருத்துவம் இன்றைக்கு இலவசம், கல்வி இன்றைக்கு இலவசம், வேலை வாய்ப்பு இன்றைக்கு இலவசம், இது எல்லாம் இலவசம். இது எல்லாம் அந்த நாட்டில் கிடைச்சதுனால அவன் மற்றதெல்லாம் அவன் வாங்கிக்கிறான். ஆனா நம்ம நாட்டில் இன்னைக்கு கல்வி வியாபாரம் வேலை வாய்ப்பு கிடையாது, மருத்துவம் சுத்தமா கிடையாது, செத்துறான். அப்போ இதை எதிர்த்து குரல் கொடுப்பது யார்? இதை கேட்பது யார்? இதை கேட்க வேண்டியது யார்? இளைஞர்கள். 100 இளைஞர் ரோட்ல வந்தா ஊரே பயந்துக்குது. இதெல்லாம் நடக்கூடாது, இப்படி எல்லாம் போகக்கூடாது. நீ இன்னைக்கு யோசிப்பான், இந்த ஊர்ல ஆட்சியில் இருக்கிறவனுக்கு புளிய கறிக்கும், MLAக்கு தூக்கம் வராது, MPக்கு தூக்கம் வராது. நெக்ஸ்ட் இவன் ரோட்டுக்கு வருவான் அவங்களுக்கு தெரியும், நெக்ஸ்ட் பிரச்சனையை தட்டி கேட்பான் அவனுக்கு தெரியும், நெக்ஸ்ட் போலீஸுக்கு தெரியும். இந்த ஊர்ல நியாயத்துக்காக போராடக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்பது இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் போகும். அப்போ மாரியம்மா கோயிலுக்கோ விநாயகர் கோயிலுக்கோ மத்ததுக்கோ கூத்தாடுறதுக்கு மட்டும் இளைஞர்கள் இல்லை, தட்டி கேட்பதற்கும் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை யாரு ஏமாத்த நினைக்கிறானோ, யாரு உன்னை ரவுடி சொல்றானோ, யாரு உன்னை கூண்டா சொல்றானோ, யாரு உன்னை உள்ள போன நினைக்கிறானோ அவனுக்கெல்லாம் புலி கறிக்கும். ஒன்றுபட்ட இளைஞர்கள் தங்க வயலிலே இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள் என்பதை. அது எங்கே உருவாகி இருக்கிறது? நார்த் சென்டர் டேங்க் பிளாக்ல வரலாறு சொல்லும், இந்த மைதானம் சொல்லும். இன்னும் 3 வருஷத்துக்கு பிறகு நீங்க இன்னொரு மாநாடு நடத்தும் போது இந்த மண்
இந்த டைம்பிளாக் இந்த இளைஞர்கள் நீங்கள் சொல்வீர்கள் நாங்க தாண்டா அன்னிக்கிட்ட பண்ணோம் நாங்க பண்ணோம் அப்படின்னு நீ மைக்ல பேசுவே ஏனா தங்க வயலுடைய தலை எழுத்தையே மாற்றக்கூடிய ஒரே கொடி அது இந்த ஏஒஎஃப் நுடைய வீரம் தெரிந்து பறந்து கொண்டிருக்கிற இந்த கொடி என்பதை விரைவிலே தங்க வயலிலே தெரியும் என்பதை நான் இங்கே சுட்டி காட்டுகின்றேன் இன்னைக்கு பிஜிஎம்எல் நிர்வாகத்துக்கு சொல்றேன் உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்ல நீ கொள்ளாச்சுனுகிற நீயே மில்லில் விட்டு திருண்ணுகிற நீயே மண்ணை வாரினுகிற நீயே ஒண்ணும் தெரியாத மாதிரி ஏழைகள் பாடைகள் கட்டுகின்ற வீடுகளை இன்றைக்கு இடிப்பது இந்த பிஜிஎம்எல் நிர்வாகம் ஏஒஎஃப் இன்றைக்கு சொல்லுகிறது உன்னுடைய ஆட்டம் இன்னோடு நிற்கும் உங்களுடைய ஆட்டம் இன்றோடு நிற்கும் தங்க சுரங்கம் என்பது எங்களுடைய பிறப்புரிமை தங்க சுரங்கத்தினுடைய மண் எங்களுடைய பிறப்புரிமை இதை தடுப்பதற்கு யாருக்கும் சொந்தமில்லை தங்க சுரங்க குடியிருப்புகள் நம்மளுடைய பிறப்புரிமை The residence of the BGML is our birthright. இதை இல்லைன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் உரிமை இல்லை மருத்துவம் நம்மளுடைய அடிப்படை உரிமை சொன்னார் இல்ல ராஜன் குப்போ கோலார் அப்படின்னு சீட்டு எழுதிவேஷன் உக்காந்துக்கிறான்னு பெண்ணை எடுக்கிறதுக்கு பயப்படணும் பெண்ணை எடுத்து ரெஃபர் பண்றதுக்கு பயப்படணும் ஏன்னா விரைவில் இந்த மாநாடு இன்று தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது தங்க சுரங்க மருத்துவமனை புனரமைக்கப்பட வேண்டும் அரசு மருத்துவமனை முற்றுகை போராட்டம் இந்த ஏஒஎஃப் கொடி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு போராடுகின்ற ஒரு நிகழ்வை இந்த மாநாடு தீர்மானிக்க வேண்டும் எத்தனை லட்சம் ரூபாய் வருது எத்தனை டாக்டர் இருக்கணும் எத்தனை நர்ஸ் இருக்கணும் எத்தனை பேர் இருக்கணும் எவ்வளவு பெட்டு திருடுற எவ்வளவு அரிசி திருடுற எவ்வளவு காய்கறி திருடுற எவ்வளவு மருந்து திருடுற எல்லாத்தையும் பட்டியல் போட போகிறது இந்த ஏஒஎஃப் புளிய கரைக்குமா கரைக்காதா கமிஷன் வாங்கிக்கிறவன் தூங்குவானா தூங்க மாட்டானா உன்னை கெடுக்கணும் நினைப்பானா இவ்வளவு கிடைக்க மாட்டா யோசிப்பார்கள் நகரசபை இந்த பார் எப்படி இது இந்த குப்பை கூலங்கள் எப்படி இது ஆனா தங்க சுரங்கம் பிரிட்டிஷ்காரர் இருந்த காலத்தில் சுதந்திரம் அடையும் பிறகு தங்க சுரங்கம் இந்த சானிடேஷன் லிஸ்ட்ல நீங்க கூகுளுக்கு போனோம் எல்லா மொபைல் வச்சுக்கிறீங்க ஆனா எத்த பாக்கணுமோ அத்த பாக்குறது இல்ல இன்னைக்கு கூகுள்ல போ பிஜிஎம்எல் இஸ்டிஎபார் முனிசிபாலிட்டி இஸ்டிஎபார் மைசூர் பெங்களூர் கேஜிஎஃப் இது இஸ்டில லிஸ்ட் அப்படின்னா அன்னைக்கு மைசூர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பெங்களூர் நெக்ஸ்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் பெஸ்ட் சானிடேஷன் பெஸ்ட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் நோய்வாய இல்லாத ஜொலிக்கின்ற நகரங்களில் மூன்றாவது இடத்திலே இருந்தது இந்த தங்க வயல் ஆனா இன்னைக்கு எத்தனாவது இடத்துல தெரியுமா 148வது இடத்துல இருக்குது இது நான் சொல்ல முனிசிபாலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது இதனால ஏன் கேட்கிறேன்னு சொன்னா 2001 நிறைய கவுன்சிலர் யோசனை இருப்பாரு முனிசிபாலிட்டிக்கும் முனிசிபாலிட்டிக்கும் மைன்ஸுக்கு சம்பந்தம் இல்ல காயில வந்து இங்க செடி வெட்ட முடியாது காவா கிளீன் பண்ண முடியாது சுத்தம் படுத்த முடியாதுன்னு விஷயம் தெரியாத கவுன்சிலருக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கோ 2001 மைன்ஸ் மூடும் போது இதே மைன்ஸுக்கும் முனிசிபாலிட்டிக்கும் அன்னைக்கு பிரசிடென்ட் இருந்த தாசிங்க சௌரி போய் 2001 அக்ரிமெண்ட் எடுத்து பார் பிஜிஎம்எல் பகுதியில் இருக்கக்கூடிய செடிகளை வெட்ட வேண்டிய கடமை நகரசபை குடி தண்ணீர் வழங்க வேண்டியது
நகர சபை லைட் ஃபேசிலிட்டிஸ் வழங்க வேண்டியது நகர சபை ஃபண்ட் வருதுமா இல்லனா என்னத்துக்கு 16 கவுன்சிலர் மைண்ட்ஸ்க்கு நீ வெறும் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு காசு வாங்கிறதுக்கா உனக்கு ஃபண்ட் வருது உன் வார்டுக்கு ஃபண்ட் வருது ஆனா ஏது இன்னைக்கு செயல்படல கேக்கிறதுக்கு தைரியம் இல்லனா நீ ஏ கவுன்சிலர் ஏ சிப் ஆசத்துக்கு தைரியம் இல்லனா நீ ஏ எலெக்ஷன்ல நீ எலெக்ட் ஆகணும் ஏ வய தட்டி கேட்கும் இந்த நகராட்சி இதை சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற போராட்டத்தையும் இந்த மாநாடு நிறைவேற்றும் இப்ப நான் பேசினுகிறேனே இதெல்லாம் சப்ஜெக்ட் ரவுடிங்களுக்கு ஃபேவரான சப்ஜெக்டா ரவுடிங்களை என்கரேஜ் பண்ற சப்ஜெக்டா ஜோதி பாஸ் மீட்டிங்ல ரவுடி உட்காந்துக்கிறானா ரவுடி வச்சு ஊர்வலம் நடத்தினுக்கிறானா சொல்லும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்றேன் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ் எடே என் கூட யாருக்குறா யார் போராடுறா என்ன சப்ஜெக்ட்ல போராடுறா பயந்து ஓடுறவங்க இல்ல பயந்து பேசுறவங்க இல்ல இது ஏஐஎஃப்னுடைய கொடி இந்திய நாட்டின் பூராவோ ஜோதிபாசுக்கு பிரச்சனை சொன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய என் தோழன் கொடி தூக்கி போராடுவான் ஆந்திர மாநிலத்தில் போராடுவான் இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களிலும் ஜோதிபாசு என்பவனுக்கு பிரச்சனை என்றால் குரல் கொடுக்கு தூக்கி பிடிப்பதுதான் இந்த கொடி என்பதை நான் சொல்லுகின்றேன் கோலார் தங்க வயல்ல இன்னைக்கு இப்படிப்பட்ட சங்கங்கள் இல்லை நாங்கள் கல்வி கொடு என்று போராடுகின்றோம் மருத்துவம் கொடு என்று போராடுகின்றோம் சுகாதாரத்தை வழங்கு என்று போராடுகின்றோம் வீடுகளை சொந்தமாக்கு என்று போராடுகின்றோம் ரோடுகளை சுத்தமாக்கு என்று போராடுகின்றோம் எங்களை ரவுடி என்று சித்தரிக்காதீர்கள் என்று போராடுகின்றோம் கஞ்சா என்கின்ற அந்த ட்ரக்ஸை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக போராடுகின்றோம் இளைஞர்கள் குடித்துவிட்டு அழியக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு புத்தி சொல்லுகின்றோம் இப்படிப்பட்ட சமூக பிரச்சனைகளுக்காக சமூக அவலங்களுக்காக போராடுகின்ற ஒரு இயக்கம்தான் இந்த ஏஐஎஃப் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்காக இங்க உட்காந்துகிறீங்களே இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் மாறு தட்டி நினைக்கணும் நீ சந்தோஷப்படணும் நாம இவ்வளவு நாள் யார் கூட இருந்தோம் எப்படிப்பட்டவங்களோட நாம இன்னைக்கு சேர்ந்தோம் யார் இந்த கொடியை எடுத்து நீ இந்த பிரச்சனைக்காக நீ நின்னு சொன்னா இந்த சமூகம் உன்னை தட்டி கொடுக்கும் உன்னை வாழ்த்தும் உன்னுடைய தலைமுறை உன் தாத்தன் பாட்ட இந்த தங்க சுரங்கத்துல சும்மா மேல போயிட்டு வேலை செய்ய இன்னைக்கு விஸ்டான் கம்பெனில போயிட்டு உன்னால ரெண்டு அவரு மூணு அவரு நின்று மொபைல் வேலை செய்ய முடியுதா நின்னே வேலை வாங்குறாங்க நான் போக மாட்டேன் வேலை உங்களால இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் போய் போராட முடியுமா 8 மணி நேரம் உன்னால வேலை செய்ய முடியல 12 மணி நேரம் உன்னால வேலை செய்ய முடியல ஆனா நம்ம பாட்ட முப்பாட்ட இன்னைக்கு ஏசி ஓடல வேக்கடாக்குது ஒரு ஃபேன் கூட இல்ல என்னடா கம்பெனி இது விட்டு போயிடலாம் வாடா நல்ல இருந்து இது வானா கம்ப்ரஸர்ல இருந்து வெளியில இருந்து காத்த இறக்கி 10,000 அடியில மைன்ஸ்குள்ள போய் பாறைகளை வெடித்து அந்த பாறைகளில் இருந்து தங்கத்தை எடுத்து கொத்துயிரும் குலையுயிருமாக 24 மணி நேரம் வேலை 48 மணி நேரம் வேலை உழைத்தவன் உன் பாட்டன் நம்ம அப்பன் அவன் பட்ட கஷ்டம்தான் இந்த சைநாடு ஆனா நம்மளுடைய ரத்தம் அது
இன்ன ஈஸி அம்பானி அதானிக்கு டேட் பேசினுகிறா. சைநாட்டில் கோல்டுக்குது. இதை நம்ம கை வச்சா அச்சின் முனா இவ்வளவு கிடைக்குது. இவ்வளவு வித்தெல்லாம் சைநாட்டு மேல நீ கை வைக்க முடியாது. ஏன்னா என் தொழிலாளிக்கு செட்டில்மெண்ட் கொடு, என் தொழிலாளி வீடுகளை சொந்தமாக்கு, என் ஊர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்து, எனக்கு வேலை கூட சைநாட்டு மேல கையவை. பபல் யார் அப்ப விட்டுது? யார் அப்ப விட்டுது? பபல் பபல் என்ற ஒரு ஃபேக்டரி 1964 இந்த மைச்சே மூடிட்டா. இந்த மைன்ஸ்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு தியாகம் பண்ண இந்த தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லி உருவாக்கப்பட்டதுதான் பமல். அந்த பமல்ல இன்னைக்கு நம்ம ரத்தம், நம்ம சகோதர, நம்ம தொழிலாளி புள்ள அவன் உள்ள போலன்னு சொன்னா மண் எர்த் மூவர்ஸ் வெஹிக்கிள் தயாராவது இல்லை. அவன் வேலை செய்யலன்னு சொன்னா ரயில் கோச் யூனிட்ல ரயில் பெட்டி தயாராவது இல்லை. அவன் போய் வேலை செய்யலன்னு சொன்னா அங்க கேன்டீன்ல சோறு இல்லை. அவன் உள்ள போய் வேலை செய்யலன்னு சொன்னா அங்க டாய்லெட் கிளீன் இருக்காது. பெமல நாரம். அவன் போய் சுத்தம் படுத்தலன்னு சொன்னா பெமல் குப்பை காடு. ஆனா அவன் கஷ்டப்பட்டு சந்தை பண்ணி அந்த வேகனை கொடுத்தா அவனுக்கு சம்பளம் 15,000. அவன் கூட உக்காந்து ஒருத்தன் உக்காந்து சம்பளம் வாங்குறான், ரெகுலர் எம்ப்ளாய், சூப்பர்வைசர் என்ற பேர்ல. அவனுக்கு சம்பளம் 1.5 லட்சம். சூப் சும்மா உக்காந்து வேடிக்கை பார்க்க 8 கிராம் கோல்டு. ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி வேலை செய்த நம் ரத்தம் நம் இளைஞர்களுக்கு லட்டு கூட இல்லை. அப்போ இதை தட்டி கேட்க வேண்டியது யார் கடமை? இதையெல்லாம் பேச வேண்டியது யார் கடமை? நம்மளுக்காக குரல் கொடுக்க வேண்டியது யார் 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 அப்படின்னு பார்க்கும்போது ஓட்டு போட்டு நம்ம எலெக்ட் பண்ணி எனக்காக நீ சட்டமன்றத்தில் பேசுன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ அனுப்புறமே அவன் பேசணுமா பேசக்கூடாது? இந்த தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தான். யார் பேசணும்? 2 லட்சம் ரூபாய் பேர் ஓட்டு போட்டவங்க எம்எல்ஏ பேசணும். அது மாட காதல்ல, அது அவர் கம்பெனி ரூல்ஸ் இது, அது மெரிட்ஸ் இது, சப்ஜெக்ட் இல்லானே தெரியல உனக்கு. நீ இந்த ஊருக்கு எம்எல்ஏ, இன்னொருத்த எம்பி, 8 லட்சம் பேர் ஓட்டு போட்டு ஒருத்தனை எம்பி ஆகனா வரலாறு தெரியாத அவரு பேசுறாரு. இல்ல இல்ல இல்ல, நான் ஒன்று 5% மாத்திர கெல்சா கேள்வி எல்லா கேளுக்காக தேச பூர்த்தி தொந்தரை ஆகப்படுத்தது. நீ யாரா சொல்றதுக்கு? எந்த ஊர் ஏமன் யா தண்ணி யா எலக்ட்ரிசிட்டி யா உழைப்பு? நான் இந்த நாட்டில் குடிமகன், இந்த நாட்டில் நான் பிரஜை, ஓட்டு போட்டு இந்த நாட்டுக்காக கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு இருக்குது. எனக்கு வேலை இல்லையா? நான் வேலை செய்யலன்னா கம்பெனி நடக்குமா? இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டியது இளைஞர்களுடைய கடமை. அவர் சொன்னார் இல்லையா திராட்சை கதை, அது ஃபுல்லா போலீஸ் போட்டுக்கிறாம்பா, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அங்க போராடவே முடியாது, கேள்வி கேட்கவே முடியாது. போராட்டம் பண்ணுன்றது அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படை உரிமை. பேச வேண்டும் என்பது அரசியல் சாசன சட்டம். பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு மாலை போட்டிய ஆர்டிகல் 19, ரைட் டு ஸ்பீச், ரைட் டு ப்ரொடெஸ்ட், ரைட் டு க்வெஸ்சன், இதை எழுதி வச்சவர் பாபா சாஹிப் அம்பேத்கர். இதுதான் நம்ம நாட்டினுடைய சட்டம். அதை மீறி உன்னை கைது பண்ண முடியாது, உன்னை எழுப்ப முடியாது. அப்போ கேள்வி கேட்கணுமா கேட்க கூடாதா?
பமல் தொழிலாளர்களை டிசிஎஸ் தொழிலாளர்களை காண்ட்ராக்ட் தொழிலாளர்களை வீரம் செறிந்து நின்று நீ போராடு உனக்கு இந்த ஏஐஓஎஃப் பக்கபலமாக அஞ்சாமல் நாங்கள் உங்களோடு நிற்போம் என்பதை நான் சொல்லுகின்றேன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்காகலா இந்த இளைஞர் அமைப்பு தம்பிகளா என் சகோதரர்களே நீங்கள் உங்க வீட்டை சுத்தி பஸ்ட் என்ன பண்ணணும் இந்த மாநாட்டில் நீங்க இந்த பகுதிக்கார புரிஞ்சுக்கணும் நீங்க இந்த கொடியை எடுத்துக்கினே செடியை கிளீன் பண்ணு அது முனிசிபாலிட்டியை காரித்து புறமாறி நீ இந்த கொடியை தூக்கி காவலை கிளீன் பண்ணி அந்த வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்ணு முனிசிபாலிட்டியை காரித்து புறமாறி நம்ம பகுதியை நம்ம இடத்தை நீ கிளீன் பண்ணி காட்டு பிரச்சனைக்கு ஒன்றுபட்டு நில்லு அரசியலுக்காகவோ ஓட்டுக்காகவோ உங்களை திசை திருப்பி நடத்தப்படுகின்ற மாநாடு இது இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க்கையில பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தம் இருக்காத நான் பிறந்த வளர்ந்த காலேஜில இருந்து இப்படித்தான் கத்தி நிக்கிறேன் நான் கூட போராட்டம் பண்ணிக்கிறேன் போலீஸ் அடி நான் என்னன்னு நான் வெறும் லாயர் இல்லமா நான் கூட அடி வாங்கி இருக்கிறேன் போலீஸ் அடி நான் வாங்கியிருக்கிறேன் லத்தி சார்ஜ் நான் சந்திச்சிருக்கிற கைதி ஆயிருக்கிற கோர்ட்ல அக்யூஸ்டா நின்று இருக்கிற கேஸ கூட பேஸ் பண்ணி இருக்கிற நான் என்ன டெரரிஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறேன்னா எனக்கு என்ன ரவுடி ஷீட் ஓபன் பண்ணிட்டுக்கிறாங்களா இல்ல நான் இந்த ஊரை விட்டு ஓட்டுக்கிறேன்னா வண்ணங்கடையார் போராட்டம் பண்றது உங்க உரிமை அதனால இளைஞர்களே நீங்க வெறும் வேலைக்கு போங்க உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க உங்க எதிர்காலத்துக்காக நல்ல படியுங்க கல்வி மட்டும்தான் அண்ணல் அம்பேத்கர் நினைச்சு பாக்குறோன்னு சொன்னா பாபா சாஹிப் அம்பேத்கர் படிக்கலன்னு சொன்னா அந்த கல்வி மட்டும் அவருக்கு இல்லாத போயிருந்தா இப்படிப்பட்ட மிகப்பெரிய மகான நாம பார்த்திருக்க முடியாது அந்த கல்வி மட்டும்தான் இன்னைக்கு நாம பின்தங்கி போறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பகுதியில மைனிங் பகுதியில கல்விக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இன்னைக்கு நாம போயின்னு இருக்கிறோம் படித்தவனுக்கே வேலை இல்லை படித்தவனுக்கு என்ன நிலவை அதனால எல்லாரும் வேலை செய்யணும் வீட்டுக்கு சம்பாரிச்சுன்னு போய் அப்பா அம்மாவை காப்பாத்தணும் பெத்தா தாய் தகப்பன் கண்ணுல தண்ணீர் வட வைக்க கூடாது அது அடுத்து என்னன்னா நான் வாழ்ந்துனுகிற சமுதாயம் நான் வாழ்ந்துனுகிற பகுதி எனக்கு பின்னால வரக்கூடிய சமுதாயம் நல்ல மாதிரி வாழணும் அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு அவர் இந்த ஊருக்காக இந்த அமைப்புக்காக இந்த மக்களுக்காக மாசத்துல ஒரு நாள் இந்த இயக்கத்திற்காக இந்த ஊருக்காக நாம வாழற இந்த மண்ணுக்காக நான் வால் போஸ்ட்ல இருக்கிற நீங்க போட்டு வைப்பீங்க நான் எதனா போட்டு இருக்கிறேன்னா அவங்க எதனா போட்டிருக்காங்களா சேவ் கேஜிஎஃப் அப்படின்ற ஒரே ஒரு ஸ்லோகனை மட்டும்தான் வச்சிருக்கிறோம் சேவ் கேஜிஎஃப்னு சொல்றோம் வீடு சொந்தமாகணும் நம்ம ஊர்ல எல்லாமே கிடைக்கணும் அப்ப கிடைச்சா மட்டும்தான் நாம இருக்க முடியும் தம்பி இல்லைன்னு சொன்னா இருக்கிற அடையாளமே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை சொல்லி இந்த மாநாடு விருகொண்டு நடக்க வேண்டும் இந்த மாநாடு சிறப்பாக நடக்க வேண்டும் இந்த மாநாட்டினுடைய கடைசியிலே தங்கவயலுடைய தலைவர் அறிவிக்கப்படுவார் தங்கவை இந்த கமிட்டி ஒன்று அறிவிக்கப்படும் அந்த கமிட்டி இந்த மாநாட்டில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை ஒன்றுபட்டு நின்று போராடுகின்ற ஒரு அமைப்பாக உங்களுடைய ஒருத்தனுக்கு ரெண்டு பேரை உன் சப்போர்ட்டுக்கு சேரு நான் இங்க சொன்னேன் ராஜன் பக்கத்துல வலதுகரம் இடதுகரம் அந்த மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு இளைஞரும் உனக்கு லெப்ட் உனக்கு ஒரு ரைட் உன் கூட இருக்கிறதுக்கு சப்போர்ட்டா ஒரு இரண்டு இளைஞர்களை தங்க வயலிலே நீங்கள் எல்லா பகுதிகளிலும் இணைப்பீர்களானால் ஜொரம் வரும் தூக்கம் வராது ஆறு மாசத்துல தங்க வயலுடைய தலையெழுத்தை மாற்றி காமிக்கின்ற ஒரு அமைப்பாக
உங்க வீடு தேடி அனைத்தும் சலுகைகளும் வருகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கு. அதுதான் சொன்னா பகத்சிங். பகத்சிங் 23 வயசுல தூக்கில போட்டாங்க. ஏன் போட்டாங்க? என்ன பண்ணிட்டாரு? கொலை பண்ணிட்டாரா? கொல்லாஸ்டாரா? ரேப் பண்ணிட்டாரா? கிடையாது. இப்படிப்பட்ட அநியாயங்களை அன்னைக்கு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே எதிர்த்து போராடியதனால் பகத்சிங்கை தூக்கில் போட்டார்கள். பகத்சிங் சொன்னார், என்னை சுட்டு தள்ளுங்கள், என் ரத்தம் இந்த மண்ணிலே படிய வேண்டும், எனக்கு தூக்கு கயிறு தேவையில்லை, என் கையில கட்டாதீங்கன்னு சொல்லிட்டு போனார். அப்படி பகத்சிங் அப்படிப்பட்ட பகத்சிங் அவர்கள் தூக்கிலிட்ட போது அவர், இந்த பகத்சிங் என்னோடு அழிந்து விடுவதில்லை, ஆயிரக்கணக்கான பகத்சிங்கள் உருவாகுவார்கள் என்று சொல்லி மறைந்தார். இன்றைக்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பகத்சிங் பாதையிலே இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும், எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை, நியாயத்திற்காகவும் தர்மத்திற்காகவும் நின்று போராடுகின்ற ஒரே லட்சியத்தை ஏற்று நீங்கள் ஏயுஎஃப் தலைமையிலே அணிதிரண்டு வர வேண்டும் என்று இந்த மாநாடு வரலாற்றிலே பேசும். இந்த சென்டர் டேங் பிளாக் கேஜிஎஃப் ஹிஸ்டரியிலே மறையாது. நான் மாறி கூப்பிட்டுக்காரன், ஆனா நான் அதை கூட பெருமையா சொல்லல. ஆனா இந்த பகுதியில இன்னைக்கு இந்த கொடியை ஏத்தி நீங்க வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தி மாநாடை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இது வெல்லட்டும், பகத்சிங்கினுடைய கனவு நிறைவேறட்டும் என்று சொல்லி இன்குலாப் ஜிந்தாபாத். ஏஒய்எஃப்னுடைய மாநில குழுவின் சார்பிலும் தேசிய செயற்குழுவின் சார்பிலும் புரட்சிகர வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த கோலார் தங்கவயலிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இளைஞர்களாகிய நாம் ஒன்றிணைந்திருக்கின்றோம். இந்த கோலார் தங்கவயல் ஆசியாவிலேயே முதன் முதலாக மின்சாரத்தை பெற்ற ஒரு நகரமாக திகழ்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் கோலார் தங்கவயல் இந்தியாவினுடைய சொத்தாகவும் இந்தியாவினுடைய அடையாளமாகவும் ஒரு காலத்தில் திகழ்ந்தது. தமிழ்நாட்டிலிருந்தும் கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வாழ்வு தேடி பிழைப்பு தேடி பல்வேறு தொழிலாளிகள் இங்கே வந்து குடியமர்ந்து இந்த பகுதியை செம்மைப்படுத்தி தங்கத்தை வெட்டி எடுத்து இந்த நாட்டை வளப்படுத்தினார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வு இன்று இருண்டு போயிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கோலார் தங்கவயலிலுடைய நிலைமை இன்று என்ன? கோலார் தங்கவயலிலே இளைஞர்களுக்கு வேலை இல்லை. இங்கிருந்து பெங்களூருக்கு செல்லும் ரயில்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிற்கக்கூட இடமில்லாமல் அத்தனை இளைஞர்கள் வேலைக்காக சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மில் பலர், தோழர் ரஞ்சித் உட்பட பலர், தங்களுடைய மனதையும் வாழ்வையும் இங்கே வைத்துக் கொண்டு பிழைப்பு தேடி பெங்களூருக்கு சென்று வருகின்ற அவல நிலை இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி இந்த கோலார் தங்கச் சுரங்கத்தை மூடியது. கோலார் தங்கச் சுரங்கத்தை மூடிய பின்பு அதிலே வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற தொழிலாளர்கள் அனாதைகளாக விடப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் இன்று வரை மறுக்கப்பட்டிருக்கின்றன. நீதிமன்றம் இவை எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் கூட அதை கொடுப்பதற்கு மனதில்லாத அரசாங்கம்தான் இன்று மத்தியில் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. இந்த கோலார் தங்கச் சுரங்கம் மூடப்பட்ட பின்பு பெம்மல் உருவானது. அந்த பெம்மல் தொழிலாளர்களுள் எத்தனை பேர் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் வேலை பார்க்கிறார்கள் என்கின்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். பெம்மல் என்பது உருவானது ஏதோ வேறு சிலருக்கு வேலை கொடுப்பதற்காக அல்ல, வேற்று மாநிலத்தவர்களுக்கு,
வேற்று அதாவது வட இந்தியர்களுக்கு வேலை கொடுப்பதற்காக உருவான நல்ல பெம்மல். பெம்மல் என்பது இங்கே தங்கச் சுரங்கம் மூடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கே இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை. அதனால் அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த பெம்மல் செயல்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு வேலைகளை வாரி கொடுத்து கொண்டிருக்கிறது பெம்மல். கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் என்கின்ற பெயரிலே கொத்தடிமைகளாக நம்முடைய தொழிலாளர்கள் உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு முழுமுதற் காரணம் தொழிலாளர் சட்டங்களையே மத்திய அரசு மாற்றி அமைத்திருக்கின்றது. ஒரு தொழிற்சாலையிலே இத்தனை சதவீதம் பேர்தான் கான்ட்ராக்டில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டம் இருந்தது. இந்த நரேந்திர மோடி அரசு வந்ததற்கு பிறகு என்ன செய்து விட்டார்கள் என்றால், நீங்க எல்லாரையும் கான்ட்ராக்ட் லேபராகவே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இன்னைக்கு நிரந்தர தொழிலாளர்களே இல்லை என்கின்ற நிலைமை நம் நாட்டில் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அரசாங்கம். ஆனால் அதைவிட மிகப்பெரிய காரணம் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்காமல் மௌனமாக இருக்கின்ற இளைஞர்களாகிய நாம் தான். இப்பொழுது இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு அமைப்பு தேவை. நம்முடைய தோழர் அழகா சொன்னார், தனித்தனியாக உதிர்ந்த திராட்சைக்கு விலை 20 ரூபா தான், கொத்தா இருக்கிற திராட்சைக்கு தான் விலை 200. மதிப்பு என்பது நம்முடைய சக்தியும் நம்முடைய ஆற்றலும் ஒருங்கிணைந்தால்தான். இந்த ஏஐஒய்எஃப் என்பது ஏதோ 5 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி தோன்றிய அமைப்பு கிடையாது. நீங்கள் எல்லாம் பகத்சிங்கை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களாம் உங்களுக்கெல்லாம் பகத்சிங் தெரியுங்களா? பகத்சிங் தெரியுமா தெரியுமா இல்லைங்களா? வாய் திறந்து பேசுங்களா. தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லைங்களா? பகத்சிங் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி இந்த நாட்டினுடைய உயர்வுக்காக போராடி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மாபெரும் வீரன் தோழர் பகத்சிங். அந்த பகத்சிங் உருவாக்கிய அமைப்பு நவ்ஜவான் சபா என்கின்ற ஒரு அமைப்பு. அந்த நவ்ஜவான் சபா என்பது பஞ்சாபிலே செயல்பட்டு வந்தது. பகத்சிங் செத்ததுக்கு அப்புறமோ பகத்சிங் தூக்கிலிடப்பட்டதுக்கு அப்புறமோ அந்த நவ்ஜவான் சபா பஞ்சாபில் இயங்கி கொண்டு வந்தது. அதே போல புதுச்சேரியில் ஒரு இளைஞர் அமைப்பு, சென்னையில் ஒரு இளைஞர் அமைப்பு, ஆந்திராவில் ஒரு இளைஞர் அமைப்பு, மேற்கு வங்கத்தில் ஒரு இளைஞர் அமைப்பு, இப்படி பல்வேறு இடங்களில் இளைஞர் அமைப்புகள் தனித்தனியாக செயல்பட்டு வந்தன. அப்போ 1959 என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் அமைப்புகள் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு நாடு தழுவிய இளைஞர் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு டெல்லியிலே ஒரு மாநாடு நடந்தது 1959 மே 3 அன்று அந்த மாநாடு நிறைவடைந்தது. அன்று உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்த ஏஐஒய்எஃப். என்ன சொல்ல வரேன்னா, நவ்ஜவான் சபா ஏஐஒய்எஃப் இணைந்து பழைய நவ்ஜவான் சபா, பகத்சிங் எந்த இயக்கத்தை ஆரம்பித்தாரோ நவ்ஜவான் சபா என்று, அந்த நவ்ஜவான் சபா இன்று ஏஐஒய்எஃப் என்கின்ற பெயர் மாற்றத்தோடு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பகத்சிங் அவர்கள் கண்ட கனவு இந்த ஏஐஒய்எஃப் என்கின்ற இளைஞர் பெருமன்றம். இந்த இளைஞர் பெருமன்றம் என்னென்ன நோக்கங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது? முதலாவதாக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு. இன்று கோலார் தங்கவேலில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் வேலையில்லா திண்டாட்டம் என்பது தலைவிரித்தாடுகின்றது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் பெங்களூர் நகரத்தில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்களிலிருந்து ஒரே மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 27,000 பேர் பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம். ஆனால் பணியிலிருந்து நீக்கப்படுவது ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு மாதத்தில் மட்டும் 27,000 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டத்தினுடைய அளவு எத்தனை சதவீதம் என்று சொன்னால் 8.9% உயர்ந்திருக்கிறது. அதாவது என்ன? அதாவது கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலர் வேலையில்லாமல் இருக்கின்றார்கள். 10 பேர்ல 6 பேருக்கு இன்னைக்கு நாட்டில் வேலை இல்லை என்பதுதான் புள்ளி விவரங்கள் சொல்கின்ற நிஜமான உண்மை. வேலை வாய்ப்பினை உருவாக்க வேண்டுவது அரசினுடைய கடமை. 2014 நரேந்திர மோடி சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது. என்ன சொன்னார்? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால்
நான் பிரதம மந்திரியானால் ஒவ்வொரு ஆண்டும் 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன் என்று நரேந்திர மோடி சொன்னார். அந்த கணக்குப்படி பார்த்தால் 10 வருஷத்துல 20 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்க வேண்டும். ஆனால் நிதர்சனமான உண்மை 80 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேலைகளை இழந்திருக்கிறார்கள் என்பதுதான். இந்தியாவினுடைய ரயில்வே, உள்துறை, பொதுப்பணித்துறை உட்பட்ட பல்வேறு அரசு துறைகளில் மட்டும் இருக்கின்ற காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கை 19 லட்சத்துக்கு மேல. அந்த 19 லட்சம் வேகன்சிய ஃபில் பண்றதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நம்முடைய கர்நாடக மாநிலத்திலே 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கின்றன. அந்த 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று கடந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்து இப்பொழுது இருக்கின்ற காங்கிரஸ் அரசாங்கத்தின் ஆட்சி வரை எல்லாரிடமும் நாம் கோரிக்கை மனுக்களை கொடுத்து விட்டோம். எல்லாருக்கும் எதிராகவும் நாம் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று வரை எந்த அரசாங்கமும் அதற்கு செவி சாய்க்கவில்லை. வேலை வாய்ப்பு 1, 2வது நம்முடைய பொது சுகாதாரம். நம்முடைய தோழர் சொன்னாரே, இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் கிடையாது. இங்க தங்கவயல் இருந்தவரை அந்த தங்கவயலின் சார்பாக இருந்த மருத்துவமனையில பல்வேறு வசதிகள் இருந்தன. தொழிலாளர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அதை தீர்த்து வைப்பதற்கு அந்த மருத்துவர்கள் முற்பட்டார்கள். எப்போ அந்த தங்கவயல் மூடப்பட்டதோ அந்த மருத்துவமனையும் மூடப்பட்டு விட்டது. அரசு மருத்துவமனையில போய் கேட்டா தோழர் சொன்ன மாதிரி கோளாறுக்கு போங்கன்னு சொல்றதுக்கு நீ எதுக்கியா இங்க ஒரு ஆஸ்பத்திரியை கட்டி வச்சு நடத்திட்டு இருக்க? கேள்வி நான் சொல்றது கரெக்ட் தானங்க? நீ கோளாறுக்கு போ குப்பத்துக்கு போன்னு சொல்றதுக்கு பஸ் டிக்கெட் மட்டும் கொடுத்துரு, நாங்க கிளம்பி போய்கிட்டே இருக்கோங்கிற ஒரு அவசர சிகிச்சை அளிப்பதற்கு கூட திராணியற்ற மருத்துவமனையாகத்தான் இங்க இருக்கக்கூடிய கோளார் தங்கவயல் மருத்துவமனை இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய தோழர்கள் மூலமாக எனக்கு தெரிஞ்ச விவரம். ரோடு சரியிருக்கிறதா நம்ம கோளார் தங்கவயல்ல? ரோட்ல தான் நான் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். ரோடு வசதி சரியா இல்ல நம்மளுடைய தங்கவயல் தொகுதியில். சட்டமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக ஜோதிபாசு போட்டியிட்ட பொழுது இந்த தொகுதி முழுவதும் சுற்றி திரிந்து அவருக்காக ஓட்டு கேட்டவன் என்கின்ற முறையில் மூளை முழுக்கெல்லாம் நான் கோளார் தங்கவயலை பற்றி அறிந்திருக்கின்றேன். இந்த கோளார் தங்கவயல் இன்னும் முன்னேறவில்லை என்பதுதான் பெருங்கொடுமை. இந்த நல்லா ஆல் இண்டியா யூத் ஃபெடரேஷன் சங்காதிகளை மொட்ட முதலேதாகி கேஜிஎஃப்ன ரஸ்தைகளில் ಈ ಜನರ ಯಾರು ಜನ ಕೆ ಜಿ ಎಫ್ ಒಳಗೆ ನೊಂದಿದರೋ ಆ ನೊಂದ ಜನರ ಧ್ವನಿಯಾಗಲಿಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀವಿ ಅಂತಂದೇಳಿ ಅದ್ಭುತವಾದಂತಹ ರ್ಯಾಲಿಯನ್ನು ಮಾಡಿ ಈ ಸಭೆಗೆ ಆಗಮಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ನನ್ನೆಲ್ಲ ಸಂಗಾತಿಗಳಿಗೆ ಆಲ್ ಇಂಡಿಯಾ ಯೂತ್ ಫೆಡರೇಷನ್ ಕರ್ನಾಟಕ ರಾಜಮಂಡಳಿ ವತಿಯಿಂದ ಹೃತ್ಪೂರ್ವಕವಾದಂಥ ಕ್ರಾಂತಿಕಾರಿ ಅಭಿನಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇದು ನಿಜಕ್ಕೂ ಬಹಳ ಅದ್ಭುತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭ. ಇಡೀ ದೇಶ ನಿರುದ್ಯೋಗ, ಶೋಷಣೆ, ಹಾಗೆ ಸಂವಿಧಾನಿಕ ಮೌಲ್ಯಗಳನ್ನು ತೊಡೆದು ಹಾಕತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದೊಳಗೆ ನಾವು ಮತ್ತೆ ಇಂಥ ಸಮ್ಮೇಳನಗಳ ಮೂಲಕ ನೊಂದ ಜನರ ಧ್ವನಿಯಾಗ್ತೀವಿ ಅಂತಂದೇಳಿ ಒಂದು ಆಶಯ ಭರವಸೆಯನ್ನು ಕೊಡ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ನಾವು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಗಮನಿಸಬೇಕಾಗಿದೆ. ಈಗಾಗಲೇ ಇಬ್ಬರು ನಾಯಕರು ಹುಲಿಸಿಂಹಗಳಂತೆ ಗರ್ಜಿಸಿ ಈ ಭಾಗದ ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅದರ ಪರಿಹಾರಕ್ಕೂ ಈ ಭಾಗದ ಜನ ಉದ್ಯೋಗಗಳಿಗಾಗಿ ನಗರಗಳನ್ನ ಆಶ್ರಯಿಸಿ ಹೋಗ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಇಲ್ಲಿಂದ ಬೆಂಗಳೂರು ಬೇರೆ ಬೇರೆ ಕಡೆಗೆ ಆಶ್ರಯಿಸಿ ಹೋಗ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನೇನು ನಾವು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇದು ತಪ್ಪಬೇಕು. ಇಡೀ ರಾಷ್ಟ್ರಕ್ಕೆ ಚಿನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ಭೂಮಿ, ಈ ಭಾಗದ ಜನರ ಬದುಕಿಗೆ ಹಸನು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸಗಳು ಆಗ್ಬೇಕಾಗಿದೆ. ಅದು ಪ್ರಭುತ್ವದ ಕೆಲಸ. ಪ್ರಭುತ್ವ ಇದನ್ನ ಆದ್ಯದ ಮೇಲೆ ಗಮನದಲ್ಲಿಟ್ಕೊಂಡು ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ಕಮ್ರೆಡ್ ಮಾತಾಡುವಾಗ ಹೇಳಿದ್ರು ಇಲ್ಲಿ ನಿರ್ಣಾಯಕದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ತಕ್ಕಂಥ ಏನು ಕಾರ್ಖಾನೆಗಳಿದಾವೆ ಅಲ್ಲಿ ಸ್ಥಳೀಯರಿಗೆ ಉದ್ಯೋಗ ಅವಕಾಶಗಳನ್ನು ಕೊಡಬೇಕು. ಇದರಲ್ಲಿ ರಾಜಕೀಯ ಲಾಭಿಗಳನ್ನ ಯಾವುದೇ ಸಂದರ್ಭದಲ್ಲೂ ನಡೆಸಬಾರ್ದು ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ಮಾತನ್ನು ಹೇಳಿದರು. ಈಗ ಇರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಭುತ್ವ ಅಥವಾ ಆಯ್ಕೆ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜನನಾಯಕರು ಕಂಪನಿಯ ಪರವಾಗಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ನಿರ್ಣಯಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದಕ್ಕೆ KGFನ ಯುವಜನ ಸಂಘಟನೆ ಕಡ್ಡಾಯವಾಗಿ ನಾವು ಇದನ್ನು ವಿರೋಧಿಸ್ತೀವಿ. ಸ್ಥಳೀಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜನರಿಗೆ ಉದ್ಯೋಗ ಅವಕಾಶಗಳನ್ನ ಕೊಡಬೇಕು, ಅದು ಮೊದಲ ಆದ್ಯತೆ ಆಗ್ಬೇಕು. ಇಲ್ದಿದ್ರೆ ನಿರಂತರವಾದಂತಹ ಹೋರಾಟಗಳನ್ನು ನಾವು ಮಾಡಬೇಕಾಗ್ತದೆ ಅಂತಕ್ಕಂಥ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀವಿ.
ಅದು ಬೆಂಗಳೂರಿನ ಶಕ್ತಿ ಕೇಂದ್ರ, ಇಲ್ಲಿಂದ ನಮಗೆ ಬಹಳ ದೂರ ಇಲ್ಲ, 160 ಕಿಲೋಮೀಟರ್. ನಾವು ಇಲ್ಲಿಯ ಜನರ ಆಶಯಗಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾದ ನಿರ್ಣಯಗಳು ಬಂದರೆ ಶಕ್ತಿ ಕೇಂದ್ರದೆಡೆಗೆ ನಾವು ನುಗ್ತೀವಿ, ಅಲ್ಲಿ ಕೂತು ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಇತ್ಯರ್ಥ ಆಗುವವರೆಗೂ ನಿರಂತರ ಚಳವಳಿಗಳನ್ನ ಕಟ್ತೀವಿ ಅಂತಕ್ಕಂಥ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ. ಸಂಗಾತಿಗಳೇ, ನಾವು ಈ ಭಾಗದ ಜನರ ಆಶಯಗಳು ಏನಿದಾವೆ, ಅದು ಶಿಕ್ಷಣ ಇರ್ಬೋದು, ಉದ್ಯೋಗ ಇರ್ಬೋದು, ಮೂಲಭೂತ ಸೌಕರ್ಯಗಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಸತಿ ಇರ್ಬೋದು, ಮತ್ತು ಆರೋಗ್ಯ ಇರ್ಬೋದು, ಈ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅನ್ಯಾಯಗಳಿಗೆ ಪರಿಹಾರವನ್ನು ಕಂಡುಕೊಡ್ತಕ್ಕಂಥ ನಾವು ಹೋರಾಟಗಳನ್ನು ರೂಪಿಸಬೇಕಾಗಿದೆ. ಈ ಸ್ಥಳೀಯ ಪ್ರಭುತ್ವಗಳಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆಗಳನ್ನು ಕೊಡ್ತಾ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಪರಿಹಾರವನ್ನು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸಗಳಿಗೆ ನಾವು ಮುಂದಾಗಬೇಕಾಗಿದೆ. ಜೊತೆ ಜೊತೆಗೆ ಈ ಭಾಗದ ಯುವ ಜನರ ಬದುಕನ್ನು ಕಟ್ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಉದ್ಯಮಗಳು ಏನು ಇದಾವೆ, ಆ ಉದ್ಯಮಗಳ ಪುನಃಸ್ಥಾಪನೆಗೆ ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಸ್ಥಳೀಯರಿಗೆ ಉದ್ಯೋಗಾವಕಾಶಗಳಿಗೆ ಹೋರಾಟಗಳನ್ನು ನಾವು ರೂಪಿಸಬೇಕಾಗಿದೆ. ಈ ಎಲ್ಲಾ ನಿಟ್ಟಿನೊಳಗೆ ನಮ್ಮ ಹೋರಾಟಗಳನ್ನು ನಾವು ಕೈಗೊಳ್ತಾ ಈ ಭಾಗದ ಜನರ ಒಂದು ಧ್ವನಿಯಾಗ್ತೀವಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ನಾವು ಆಲ್ ಇಂಡಿಯಾ ಯೂತ್ ಫೆಡರೇಷನ್ ಅನ್ನು ರೂಪಿಸಬೇಕು. KGF ನೊಳಗಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ನಿರುದ್ಯೋಗಿ ಯುವಕರಿಗೆ ಉದ್ಯೋಗಗಳನ್ನು ಸಿಗಲುವವರೆಗೂ ನಮ್ಮ ನಿರಂತರ ಹೋರಾಟಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. ಸಾಮಾಜಿಕ ಭದ್ರತೆಗೆ ನಾವು ಹೋರಾಟಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಧರ್ಮಾತೀತವಾಗಿ ಮತ್ತೆ ಬೇರೆ ರೀತಿಯೊಳಗೆ ಯುವ ಜನರುಗಳ ಮಧ್ಯೆ ದ್ವೇಷಗಳೇನು ಬಿತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆ ದ್ವೇಷವನ್ನು ತೊಳಿತಕ್ಕಂಥ ಕೆಲಸವನ್ನು ನಾವು ಮಾಡಬೇಕು. ಬಾಬಾ ಸಾಹೇಬರ ಆಶಯದಂತೆ ಸಂವಿಧಾನಿಕ ಮೌಲ್ಯಗಳನ್ನ ಅಡಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಂಘಟನೆ ಸಾಗ್ತಾ ಇದೆ. ನಿರಂತರವಾಗಿ ಈ ದೇಶದೊಳಗೆ ಶಾಂತಿ, ಪ್ರಗತಿ ಮತ್ತು ವೈಜ್ಞಾನಿಕ ಸಮಾಜವಾದವನ್ನ ನಿರ್ಮಾಣ ಮಾಡುವುದರೆಡೆಗೆ ನಾವು ಸಾಗ್ತಾ ಇದೀವಿ. ಇದರರ್ಥ ಈ ದೇಶ ಯಾವುದೇ ಧರ್ಮ ಜಾತಿಯ ಆಧಾರದ ಮೇಲೆ ಇಬ್ಬಾಗವಾಗಬಾರದು, ದೇಶದೊಳಗೆ ಶಾಂತಿ ನೆಲೆಸಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥ ಆಶಯವನ್ನ ಆಲ್ ಇಂಡಿಯಾ ಯೂತ್ ಫೆಡರೇಷನ್ ಹೊಂದಿದೆ. ಹಾಗೆ ಈ ದೇಶ ಪ್ರಗತಿಯನ್ನ ಸಾಧಿಸಬೇಕು. ಪ್ರಗತಿ ಅಂದ್ರೆ ಅಂಬಾನಿ ಅಂತವರು, ಪ್ರಧಾನಿ ಅಂತವರು ಶ್ರೀಮಂತರಾಗೋದು ಪ್ರಗತಿ ಅಲ್ಲ. ಈ ದೇಶದ ಕಟ್ಟ ಕಡೆಯ ಪ್ರಜೆಯೂ ಕೂಡ ಆರ್ಥಿಕವಾಗಿ ಸಬಲವಾದಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಸ್ಥಿತಿ ನಿರ್ಮಾಣ ಆಗಬೇಕು, ಅದು ಈ ದೇಶದ ಪ್ರಗತಿ. ಆ ಪ್ರಗತಿಯೊಳಗೆ ನಾವು ಸಾಗಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪೂರಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಾತಾವರಣಗಳನ್ನ ಸರ್ಕಾರ ಒದಗಿಸ್ಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥ ಆಶಯವನ್ನು ನಾವು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒತ್ತಾಯ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಜೊತೆಗೆ ಸಮಾಜವಾದ, ಇಲ್ಲಿ ದೇಶದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವರು ಸರ್ವರು ಸಮಾನರು. ಇಲ್ಲಿ ಜಾತಿ ಧರ್ಮ ಮೇಲು ಕೀಳು ಅಂತಕ್ಕಂಥ ಮನೋಭಾವಗಳಿಲ್ಲ, ಹೆಣ್ಣು ಗಂಡು ಅಂತಕ್ಕಂಥ ಭಿನ್ನಾಭಿಪ್ರಾಯಗಳಿಲ್ಲ. ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದೇ, ಸಮಾನರು ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಶಯ ಈ ಸಂಘಟನೆಗಿದೆ. ಈ ಸಂಘಟನೆ ಸೈದ್ಧಾಂತಿಕವಾಗಿ ಮೌಲ್ಯಗಳನ್ನು ಹೊಂದಿರತಕ್ಕಂಥ ಸಂಘಟನೆ. ಈ ಸಂಘಟನೆ ಈ ದೇಶದ ಯುವ ಜನರನ್ನು ಸರಿದಾರಿಯೆಡೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಕ್ಕಂಥ ಸಂಘಟನೆ. ಇಂಥ ಸಂಘಟನೆಯ ಭಾಗವಾಗಿ ಇಂದು KGF ಸಮ್ಮೇಳನ ಆಗಿದೆ. ಸಮ್ಮೇಳನದಲ್ಲಿ ನಿರ್ಣಯಗಳನ್ನು ಕೈಗೊಂಡಿದ್ದೀವಿ. ಈ ನಿರ್ಣಯಗಳ ಈಡೇರಿಕೆಗಾಗಿ ನಾವು ನಿರಂತರ ಹೋರಾಟಗಳನ್ನು ರೂಪಿಸೋಣ. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ KGF ಒಳ್ಳೆಯ ಯುವ ಪಡೆಯನ್ನ ಕಟ್ಟಿ ಈ ಭಾಗದ ಜನರ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ನಾವು ನಿರಂತರವಾಗಿ ಮುಂದಾಗೋಣ ಅಂತಂದೇಳಿ ಹೇಳ್ತಾ ಮತ್ತೊಮ್ಮೆ ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕ್ರಾಂತಿಕಾರಿ ಶುಭಾಶಯಗಳನ್ನ ಕೋರ್ತಾ ಆಲ್ ಇಂಡಿಯಾ ಫೆಡರೇಷನ್ ಈ ಸರಿ ನಮಗೆ ಮೊದಲವಾಗಿ ಇಡೀ ರಾಜ್ಯದಲ್ಲಿ KGF ನ ತಾಲೂಕು ಸಮ್ಮೇಳನ ಪ್ರಥಮ ತಾಲೂಕು ಸಮ್ಮೇಳನವಾಗಿ ಇದು ರೂಪುಗೊಂಡಿದೆ. ಈ ಸಂದರ್ಭದೊಳಗೆ ರೂಪುಗೊಂಡಿದೆ, ಮುಂದಿನ ಜಿಲ್ಲಾ ಸಮ್ಮೇಳನಗಳು ನಡೀತಾ ಇದಾವೆ, ರಾಜ್ಯಾದ್ಯಂತ ಬೇರೆ ಬೇರೆ ಕಡೆಗಳು ಕೂಡ ಸಮ್ಮೇಳನಗಳು ನಡೀತಾ ಇದಾವೆ, ರಾಜ್ಯ ಸಮ್ಮೇಳನವನ್ನು ಕೂಡ ನಡೀತದೆ. ಆ ಸಮ್ಮೇಳನ ಇಡೀ ರಾಜ್ಯದ ಯುವಜನರ ಬದುಕನ್ನ ಕಟ್ಟಿಕೊಡುವಂತಹ ಹಿನ್ನೆಲೆ ಒಳಗೆ ನಡೀತದೆ, ಆಶಯಗಳಲ್ಲಿ ನಡೀತದೆ. ಆ ತೀರ್ಮಾನಗಳನ್ನ ಈಡೇರಿಕೆಗಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಶ್ರಮಿಸೋಣ, ಯುವ ಜನರ ಬದುಕನ್ನ ಕಟ್ಟೋಣ, KGF ನ ಜನರ ಆಶಯಗಳಿಗೆ ಬದ್ಧವಾಗಿ ಹೋರಾಟಗಳನ್ನ ನಡೆಸೋಣ ಅಂತಂದೇಳಿ ಹೇಳ್ತಾ ಮತ್ತೊಮ್ಮೆ ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕ್ರಾಂತಿಕಾರಿ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಕೋರಿ ನನಗೆ ಮಾತನಾಡಕ್ಕೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟಂತ ಎಲ್ಲಾ ಸಂಗಾತಿಗಳಿಗೆ ವಂದಿಸಿ ನನ್ನ ಮಾತನ್ನ ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇನ್ಕಲಾಬ್ ಜಿಂದಾಬಾದ್.